வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கருமேகம் சூழ்ந்து மதியத்தில் மழை பெறுவது போன்ற வானிலை கொடுத்தது கடலோரத்தில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டிருக்கும் அதிகாலையில் அதாவது அதிகாலைக்கு பின் காலையில் எதிர்பார்க்கப்பட்ட கடலோர மழை ஒரு சில இடங்களில் வந்து தூறல் கொடுத்துருக்கும் அது மழைமானி இல்லாத இடங்களாகவே அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட கடல் அதாவது நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை நாளை தான் நம்ம மழையை எதிர்பார்த்துருக்குறோம் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் நாளை அதிகாலை நனைக்கும் மழை முதல் லேசான மழையை எதிர்பார்க்கலாம் நாளை காலை பத்தரை மணிக்கு மேல் மா மதியம் மூணு அதாவது மதியம் இரண்டரை மூன்று மணிக்குள் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழை ஓரிடங்களில் பெய்யும் லேசான மழை ஓரிடங்கள் தான் நனைக்கு மழை சற்று கூடுதல் இடங்கள்லேயும் தூரல் மழை கொஞ்சம் கூடுதல் இடங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதல் இடங்கள்லேயும் கிடைக்கும் உள் மாவட்டங்களையும் தூரல் இருக்குமே தவிர நனைக்கும் மழை வாய்ப்பு உள் மாவட்டங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்பட்ட மழை வந்து நனைக்கும் மழைக்கு குறைவான மழையாக தூரல் மழை தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கோயமுத்தூர் மாவட்ட பகுதிகள்லையும் நனைக்கும் மழைக்கே வாய்ப்பு பெரிய அளவிலே மழை எதிர்பார்த்துருந்தோம் மிதமான மழை ஆனால் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை மதியம் மாலை இரவுக்குள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட இடைப்பட்ட பகுதி மேலும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழை ஓரிரு இடங்களில் வடகடலோரம் வாய்ப்பு இருக்கிறது தூரலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தவிர மழைக்கு வாய்ப்பில்லை கடலூருக்கு தெற்கே நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு தூரல் மழைக்கு வாய்ப்பு ஆனால் மயிலாடுதுறைக்கு தெற்கே தான் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு தூரல் மழை தான் கடலூர் இருக்கலாம் தெற்கே போக போகத்தான் மிதமான மழையாக மாறும் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை மேற்கு பகுதி தேனி மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறல் மட்டுமே காணப்படும் நாளைய மழைப்பொழிவு நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவு தான் ஒரு சில இடங்களில் இருக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மிதமான மழை சற்று கனமழை இருக்கலாம் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் லேசான மழை இருக்கும் மிதமான மழையும் இருக்கலாம் நாளை நாளையுடன் இந்த சுற்று இந்த இந்த இரண்டு நாள் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பதிமூன்றாம் தேதி தூரலும் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழையும் நாளை பதினாலாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்த நிலையில் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோரம் வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது லேசான இல்லை அதாவது நனைக்கும் மழை என்பது தூரல் மழையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியான மழை பழிப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இருக்கும் இருபத்தி ஒ எட்டு இருபத்தொன்பது தேதிகளில் கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இது வந்து அறுவடை விவசாயிகளுக்கு நனைக்கும் மழை நாளைக்கு இருக்கும் என்பதனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சற்று உள்ளேயும் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி ராமநாதபுரம் உள்பகுதி விருதுநகர் மாவட்ட உள்பகுதி இங்கெல்லாம் இருக்கும் என்பதனால் அறுவடை விவசாயிகள் நாளை ஒரு நாள் மதியம் மட்டும் உலர்த்தும் விவசாயிகளும் அறுவடை விவசாயிகளும் சற்று கவனத்துடன் இருந்து அது நனைக்கும் மழையாக நிறைவடைகிறதா வெயிலுக்கிடையே வெயிலோடு போய்கிறதா வெயிலுக்கிடையே மேகமூட்டம் மட்டும் வருகிறதா என்பதே நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை இருக்கும் பெரும்பாலும் நனைக்கும் மழை என்பது டெல்டா மாவட்டங்கள் தூரல் மழை நனைக்கும் மழையும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் மிதமான மழையும் இருக்கும் பெரும்பாலும் அதிகாலையில் தென்கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நாளை மதியம் மாலையில் தென்கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் பெரும்பாலும் மதிய மாலையில்தான் கூடுதல் பரப்பிலே இருக்கும் ஆக நாளை மதியம் நாளை மாலை வரைக்கும் சற்று பொறுமை காக்க வேண்டும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் உறுதியாக என்று நம்ப வேண்டாம் ஒதுக்கிவிட்டும் செல்லலாம் பெய்துவிட்டும் செல்லலாம் ஒதுக்குதலும் இருக்கும் பெய்தலும் இருக்கும் ஆகவே நனைக்கும் மழை முதல் லேசான மழை தென் மாவட்டங்கள் மிதமான மழை ஓரிரு இடங்களில் தான் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று கனமழையும் ஓரிரு இடங்கள் தான் ஆகவே பெரும்பாலும் மேகமூட்டம் தூரல் நனைக்கும் மழைக்கே வாய்ப்பு ஆகவே நாளை ஒரு நாள் மட்டுமே இந்த மழை வாய்ப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக மாத இறுதி தான் உறுதியாக தெரிகிறது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே கோடை மழையை பொறுத்தவரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்று தேதிகளிலே மார்ச் இருபத்தொன்னாம் தேதி வாக்கிலே சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை அடையும் பொழுது தென் மாவட்டங்களில் வெப்பச்சலனை இடிமடை கூடுதலாகும் ஏப்ரலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு காற்று சுழற்சி மழையாக இருக்கும் எந்தவித மழையாக இருந்தாலும் வெயிலில் மா மாற்றம் இருக்காது வெயில் சராசரிக்கு கூடுதல் மழையே பெய்தாலும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவாகவும் ஒதுக்குதலும் கூடுதல் குறைவாகவும் இருக்கும் ஆனால் எல்லாமே மழை வெயிலுக்கு பிறகுதான் மழை மழையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் அதாவது கோடையில் பெய்யக்கூடிய மழையில் சராசரிக்கு கூடுதல் இதுதான் நம்ம அறிவிக்கையாக நம்ம தொடர்ந்து அறிவித்து வருகிறோம் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி